ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர். ஒரு சமயம் மகாபெரியவா தஞ்சாவூரில் முகாமிட்டு இருந்தார். வழக்கம் போல் ஆச்சாரியா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறதுக்காக சுற்று வட்டாரத்தில் இருந்தெல்லாம் தினமும் நிறைய பக்தர்கள் வந்துட்டுருந்தா. அங்கே தஞ்சாவூரில் பங்காரு காமாட்சி அம்மனுக்கு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலோட ட்ரஸ்டி நடராஜ சாஸ்திரிகள் பெரியவாளோட பக்தர். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் மகா பெரியவாளுக்கு பன்னீர் ரோஜா மாலை வாங்கி சமர்ப்பிக்கணும்னு அவருக்கு தோணியிருக்கு. இப்போ மகா பெரியவாளே தஞ்சாவூருக்கு வந்திருக்கிறதுனால தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு நினச்சார். அதனால் ஒரு கடையில் புது ரோஜா பூவில் தொடுத்த மாலை ஒன்று மறுநாள் வேணும்னு ஆர்டர் கொடுத்துருந்தார். மறுநாள் கருத்தால் பூ கடைக்கு போகிறார். தேன்மணம் மாறாத ரோஜா மாலையை பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கணும், அதை அவர் சூடிக்கிறத கண்ணார கன்று நெஞ்சார தரிசிக்கணும். மனசில் நினச்சிட்டே போனவருக்கு இன்னும் ரோஜாப்பூ மார்க்கெட்டுக்கே வரல. வந்ததும் முதல் வேலையாக மாலை கட்டி தந்துடுறேன்னு கடைக்காரரோட பதில் கொஞ்சம் ஏமாத்தமாக இருந்தது. வெயிட் பண்ணி பார்க்குறார். பூ வந்ததும் ஒவ்வொரு பூவாக பார்த்து பார்த்து எடுத்து அழகான மாலையாக கட்டி கொடுத்தார் கடைக்காரர். அவர் நினச்ச மாதிரியே மாலை ரொம்ப அழகாக அமைஞ்சது. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். மாலையை வாங்கிட்டு வேக வேகமாக பரமாச்சாரியாவை தரிசிக்கிறதுக்காக புறப்படுறார். மகா பெரியவா கிட்ட மாலையை தரணும்னு ஆசை ஆசையாக போனவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்துருந்தது. அவர் அங்கே போய் சேர்ந்த சில நிமிஷம் முன்னால் தான் மகா பெரியவா தரிசன நேரம் முடிஞ்சு உள்ளே எழுந்து போயிருந்தார். இன்றைக்கி மறுபடியும் பெரியவா எப்போ தரிசனம் கொடுப்பார்? தன்னோட ஏமாற்றத்தை மறைச்சிட்டு அங்கே இருந்த தொண்டர்கிட்ட கேட்டார். பெரியவாளோட தரிசன நேரம் இன்றைக்கி முடிஞ்சிடுத்து, இனிமேல் நாளைக்கு தான்னு சொன்னார் தொண்டர். வாடாத மாலையே மகா பெரியவாளுக்கு தரணும்னு நினச்சிட்டு வந்தால் இப்படி ஆயிடுத்தேன்னு மனசு வாடி போயிடுத்து அவருக்கு. அப்படியே சோர்ந்த முகத்தோடு வீட்டுக்கு போனார். என்ன நடந்ததுங்கிறத மனைவி கிட்ட வருத்தத்தோடு சொன்னார். இதுக்கு போய் மனசு சங்கடப்படலாமா? நம்ம வீட்டில் இருக்கிற காமாட்சி படத்துக்கு அந்த மாலையை சாத்துங்கோ, அம்பாளுக்கு சாத்தினாலே ஆச்சாரியாளுக்கு சாத்தினதாக ஆகிடும் ஆறுதலாக சொன்னான் மனைவி. நாம் மனசில் நினச்சது ஆச்சாரியாளுக்குன்னு தான், அம்பாளுக்குன்னு இல்லை, இது அவருக்கு தான். இன்றைக்கி தாமதமானதுக்காக பிராயச்சித்தமாக நாளைக்கு ஒரு வெள்ளிக்கிண்ணத்தை ஆச்சாரியா கிட்டே சமர்ப்பிக்க போகிறேன் கொஞ்சம் அழுத்தமாக சொன்னவர் அந்த அறையில் இருந்த ஒரு ஆணியில் அந்த மாலையை மாட்டி வச்சார். மறுநாள் கார்த்தால 6 மணி இருக்கும். அந்த ட்ரஸ்டியோட வீடு இருந்த ஏரியாவே பரபரப்பாக இயங்க ஆரம்பிச்சுது. அதுக்கு காரணம், மகா பெரியவா அந்த தெருவில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரப்போகிறாருன்னு மடத்து சிப்பந்தி ஒருத்தர் சொல்லிட்டு போன தகவல் தான். எல்லாரும் அவசர அவசரமாக பூர்ண கும்பம், புஷ்பம், ஆரத்தி தாம்பாளம், பழங்கள்னு முடிஞ்சதை தயார் பண்ணி வச்சுட்டு மகா பெரியவாளை வரவேற்க தயாரானா. சொன்ன மாதிரியே கொஞ்ச நேரத்தில் அந்த பகுதிக்கு வந்தார் பரமாச்சாரியா. எப்பவும் போல வேகமான நடை, மளமளன்னு நடந்தவர் அந்த பக்தர் வீட்டு வாசலுக்கு வந்ததும் என்னமோ நினச்சிட்டவர் மாதிரி ஒரு வினாடி நின்னார். யாருமே எதிர்பார்க்காத வகையில் சட்டுன்னு உள்ளே நுழைஞ்சவர் அங்கே ஆணியில் மாட்டியிருந்த ரோஜா மாலையை எடுத்தார். இது என்னோடது, எனக்கு தரேன்னு சொன்னது அப்படின்னு உரிமையோடு எடுத்துக்கிற பாவனையில் அந்த புஷ்ப ஆரத்தை எடுத்து சூடிண்டார். வழக்கமாக கொஞ்ச நேரத்திலேயே உதிரக்கூடியது தான் பன்னீர் ரோஜா. ஆனால் முதல் நாள் வாங்கின மாலை மறுநாள் கார்த்தால வரைக்கும் அப்போ தொடுத்த மாதிரி அப்படியே அழகாக இருந்தது. ஒரு இதழ் கூட உதிராமல் இருந்தது. நடக்கிறதெல்லாம் கனவா, நிஜமானு கூட புரியல. பக்தருக்கு கண்ணிலேருந்து ஆனந்த கண்ணீர் நிறைஞ்சு வழிய அப்படியே கைகளை சேர்த்து கூப்பினார். என்ன சந்தோஷமா, எனக்குன்னு தானே வாங்கினேன், நானே எடுத்துட்டுட்டேன் சொன்ன பெரியவா. ஆமாம், எனக்கு தரணும்னு வெள்ளிக்கிண்ணம் ஒன்று எடுத்து வச்சியே, அது எங்கே அப்படின்னு கேட்குறார். ஆச்சரியத்தோட உச்சத்துக்கே போனார் அந்த பக்தர். சட்டுன்னு பூஜை அறைக்கு போனவர் அங்கே தயாராக எடுத்து வச்சிருந்த வெள்ளிக்கிண்ணத்தை கொண்டு வந்து மகா பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணினார். புது மனம் கமிழ்ந்த ரோஜா மாலையை போட்டுண்டு பூ மாதிரியே மென்மையான புன்னகையோடு அங்கேருந்து புறப்பட்டார் மகா பெரியவா. தனக்குன்னு வாங்கி வச்ச மாலையை பக்தர் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு எடுத்து பரமாச்சாரியார் சூடின்றது ஒரு ஆச்சரியம். அப்படின்னா வெள்ளிக்கிண்ணம் தரணும்னு பக்தர் சொன்னதை பக்கத்தில் இருந்து கேட்டவர் மாதிரி தானே நினைவுபடுத்தி வாங்கின்றது பேராச்சரியம்.
அவரது பாதாரவிந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர, காமகோட்டி சங்கர.